அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே விழுப்புரத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழியெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு கரையான் மருந்து அடிக்க போகிறோம். கரையான் மருந்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கரையான் தடுப்பு மருந்து. கரையான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து தடுக்கிறதுக்கான மருந்து அடிக்க போகிறோம். ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தலாம், எப்படி செய்யணும், இதில் என்ன வகை எல்லாம் மருந்துகள் கிடைக்கிது, அதை எப்படி டைலூட் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கரையான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். வீடு கட்டுறோம், ஒரு கனவாக வீடு கட்டுறோம். அந்த கனவு வீட்டில் பார்த்திங்கன்னா மர வேலைகள் நிறைய செய்வோம், வுட் ஒர்க் பண்ணுவோம், கபோர்ட் பண்ணுவோம், மாடல் கிச்சன் பண்ணுறோம், அது இந்த ப்ளைவுட் ஒர்க்கெலாம் நிறைய பண்ணுவோம். இந்த மாதிரியான மர வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கரையான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக காலி பண்ணிடும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது கரையான் வந்திருக்குதே, இதெல்லாம் காலியாகி அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். உள் பக்கமாக சாப்பிட்டு வந்துடும். நீங்கள் ஒரு கபோர்டு இருக்கும், உள் பக்கமாக அதை உள்ளே குடஞ்சி 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 சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் எப்போது கூட்டும் போது பெருக்கும் போது மணல் அதிகமாக சேர்ந்தால் தான் தெரியும் கரையன் இருக்கிறது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலியாயிரும். அது அப்புறம் திருப்பி நம்ம புதுசாக செய்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியலேருந்தே ஆன்டி டெர்மைட் வந்து நம்ம பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து குழி எடுத்துருக்கோம், குழிக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வர்றது முதன்மையான ஸ்டேஜ். குழிக்குள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மருந்தும் இருக்குது, மருந்து ஒரு 20 EC பவர் இருக்கிற மருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 5 லிட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். டைலட் பண்ணதை அதெல்லாம் வந்து உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க, வாங்க வீடியோ கொடுப்போம். பாருங்க, குழி எடுத்திருக்கோம். குழி எடுத்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கரையான் வந்து திருப்பியும் அதை புத்த வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இது பாருங்க, இந்த 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 இடம் அந்த குத்தி விடுங்க, அப்படியே கம்பி வச்சு அதை எப்படி கட்டியிருக்கு பாருங்க, அதை குத்துங்க பாருங்க, பாருங்க கரையான பாருங்க அதுக்குள்ள. சார் பாருங்க சார், இங்கே பாருங்க, அப்படியே தூக்கி வெளில போட்டுருங்க. இதை குத்துங்க, அங்கே பாருங்க சார். அதுலயுமே கேப் கிடைச்சா வந்துடும் சார். ஆண்டி டெர்மைட் ரொம்ப முக்கியம். ஆண்டி டெர்மைட் வந்து பயன்படுத்துறது வந்து சரியான விகிதத்தில் வந்து பயன்படுத்தணும். அதை நம்ம முறையாக வந்து பயன்படுத்தலைனாலும் அதோடைய வீரியம் கிடைக்காது. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 EC இருக்கிற மருந்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது ஃபுல்லாக அதெல்லாம் இருக்கப்படுது. ஃபவுண்டேஷன் ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் ஃபிட்டு சைடு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஃபிட்லேருந்தே அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு மருந்து காமிக்கிறேன். கம்பெனிங்கிறத பொறுத்து கிடையாது, அதில் இருக்கிற பவரை பொறுத்து நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது 1 லிட்டர் மருந்து. இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்கு பாருங்கள், 20% EC. இது வந்து 20% இருக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 20 லிட்டர் தண்ணியோடு தான் நம்ம வந்து கலக்கணும். 1 லிட்டருக்கு வந்து 20 லிட்டர் டைலூட் பண்ணலாம், அவ்வளோதான். இதோடைய பவர் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 லிட்டர் வாங்கி இந்த மாதிரி ட்ரம்மில் 200 லிட்டரில் கலந்தீங்கன்னா இதோடைய பவர் கிடையாது. அது ரொம்ப கம்மியாக அதை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்பவும் டைலூட் பண்ணி தண்ணியை மட்டும் அடிக்கிற மாதிரி ஆகிடும். இதை வந்து யூஸ் பண்ணும்போது மாஸ்க்கு க்ளவுஸு எல்லாமே பயன்படுத்திக்கிங்க.
அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து கரையானுடைய தொந்தரவு வந்து கண்டிப்பாக இதுவாகும். இதை வந்து நம்ம முறையாக எப்படி பயன்படுத்தணும்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பிட்டு பாட்டம் சைடு, அது மாதிரி வந்து காலம் எடுத்து வந்தப்புறம் புழுந்து பீம் போடும்போது ஒன்றரை போடும்போது அதோடைய பாட்டம், அது மாதிரி நம்ம எங்கெல்லாம் ஜல்லி போட முடியுமோ அங்கெல்லாம் இது பண்ணணும். அது மாதிரி பேஸ்மெண்ட் போட்டு ஜல்லிக்கு கீழே போடணும். வீடை சுற்றி அது மாதிரி வந்து இந்த இதை வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 50 ஈசி பவரில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 லிட்டர் அந்த மாதிரி தண்ணியில் வந்து அதை நம்ம டைல்யூட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறுபடும் உங்களுக்கு. இது 1 லிட்டர் எவ்வளோங்க சார் இருந்துச்சு நம்ம வாங்கும்போது? 375 ரூபீஸ் போட்டிருக்குது வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கிடச்சது வந்து 375 ரூபீஸ்க்கு 1 லிட்டர் கிடச்சிது. எவ்வளோ பயன்படுத்தலாம்னா, உங்களுக்கு கோட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 7.5 லிட்டரு வந்து, அதாவது டைலட் பண்ண மருந்து தண்ணியில் ஊற்றினது வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் வந்து 7.5 லிட்டரு யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 5 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்துவோம். 5 லிட்டருங்கிறது 1 ஸ்கொயர் மீட்டருங்கிறது 10.76. நீங்கள் தோராயமாக ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 லிட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ இதை 20 லிட்டருன்னு எடுத்திங்கன்னா 20 லிட்டர் எடுத்த தண்ணி எடுத்தோம்னாக்க 40 ஸ்கொயர் மீட்டருக்கு யூஸ் பண்ணலாம். அது 4 ஸ்கொயர் மீட்டர் யூஸ் பண்ணலாம், 40 ஸ்கொயர் ஃபீட் யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஒரு குழியை வந்து பார்த்திங்கன்னா என்ன கணக்கு எடுக்கிறோன்னா, சைடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி கணக்கு பண்ணுறோம், 2 ஸ்கொயர் மீட்டர்னு. அதனால் 1.5 லிட்டரு மருந்தை வந்து ஒரு குழிக்கு பயன்படுத்த போகிறோம். 1.5 லிட்டரு மருந்து 10 லிட்டரு தண்ணி, அந்த விதத்தில் ஒரு குழிக்கும் பயன்படுத்த போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அடிக்கிறவங்கிறதும் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டீசலில் ஒரு ஸ்ப்ரேயரு கையால் அடிக்க வேண்டியதில் அப்படியே அடித்தோம்னா பக்காவாக வரும். அங்கே வந்து உங்களுக்கு துறையூரில் கூட கையால் பம்ப் பண்ணுறதுக்கு அமைச்சிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதே வடகை எடுத்துருந்துருக்காங்க, தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிற மிஷினு. இதை வச்சு தான் இங்கே அடிக்க போகிறோம். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான தகவல் வந்து நம்ம சேனலில் இன்னும் நல்லா ஆக்டிவான தகவல் நிறைய கொடுக்கலான் இருக்கேன். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. அது நல்லது தான். அது 1 லிட்டர் தானே, பாதி ஊற்றுங்க போதும் போதும். அது மூடி வச்சுருங்க. கலக்கிங்க.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்கோம், ஏன்னா நல்லா மருந்து இதுவாக ஆகுது. ஏன்னா செடிகள் அடிக்கும்போது காற்றுல பரவும், இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது சூப்பராக. மொத்தம் வந்து ரெண்டு மிஷின் எடுத்து வந்திருக்கோம் வடைக்கு. ரெண்டுமே ஆப்ரேட்டர் வந்து இந்த மிஷினே ஓட்டுறவங்க, ப்ராப்பராக விவசாயத்தில் வந்து மருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க. ஸோ இது வந்து மூக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இது மயக்கம் வரும் நம்மளுக்கு, கண்ணில் படாமல் மூக்கில் படாமல் பார்த்துக்கலாம். மாஸ்க் எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்தாச்சு.
இப்போ அந்த சைட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க, இங்கே அடிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்கோம், அதுக்காக தான் 42 குழி அடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு செட்டு விட்டு அடிக்க சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் வந்து மணல் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 4-5 kg வச்சு. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கரையான் தொந்தரவு வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வழிமுறைகள். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மிஷினு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். மருந்து வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்கிறது தான் என்னுடைய இது. இது மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது, அட்வான்ஸ்டாக இருக்குது, மருந்தும் நிறைய வேஸ்ட் ஆகாது. 1.5 லிட்டர் மருந்து ரொம்ப நேரம் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதே நம்ம கலக்கிட்டு முண்டு ஊற்றும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது கிடைக்காது. இது ஆனால் இந்த மாதிரி என்ன மிஷின் உங்களுக்கு நேர்பயில் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒன்று மருந்தையாவது யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லைங்களா. அதனால் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நியர்பையில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறோம், இந்த மாதிரி ஸ்ப்ரேயரோ கையில் மாட்டிகிட்டு அடிக்கிற ஸ்ப்ரேயரோ எப்படி கிடைச்சாலும் இந்த மாதிரி அடித்தா ரொம்ப நல்லதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். கரையானுக்கு வந்து இந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மருந்தில் என்ன பவர் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை பற்றின விஷயங்கள்லாம் மருந்து கிடையாது கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை முறையாக பயன்படுத்துங்க. இது இப்போ மருந்து அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ரேட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு ட்ரம்மு, அதாவது ஒரு அந்த அவங்க மாட்டியிருக்க மிஷினில் வந்து 10 லிட்டரு கேன் இருக்குது. ஒரு கேன் வந்து காலி பண்ணுறதுக்கு வந்து 50 ரூபா, மிஷின் அவங்க கூலி அதுக்கு பெட்ரோல் அனைத்தும் சேர்த்து ஒரு ட்ரம்முக்கு வந்து 50 ரூபா அந்த மாதிரி வந்து கூலி வாங்குகிறாங்க. பரவாயில்ல, ரீசனபிள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மருந்து இதுக்கு வந்து ரேட்டு அடித்து இது பண்ணதில்லை. இருந்தாலும் இவங்க வந்து மருந்து விவசாயத்தில் அடிக்கிறதுனால 50 ரூபா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த தகவலும் உங்களுக்கு ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். ஒரு வேளை இது அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி அடிச்சிக்கலாம், இல்லை அதிகமாக கேட்டாங்கன்னா இதை சொல்லி நீங்கள் கம்மி பண்ணவும் பார்க்கலாம். இங்கே வந்து மொத்தம் 42 குழி அதிகம் கருத்தில் வச்சுக்கோங்க. 42 குழி 3 செப்டிக் டேங்க் இருக்குது. அது 3 குழியும் வந்து ஒன்றும் வந்து ஒரு 6-8 குழி கணக்கு வரும் ஒன்றுமே. அதனால் அதுவும் கணக்கு இருக்குது. அதை பொறுத்தும் இவங்க ரெண்டு பேர் ஆச்சு வந்ததுக்கு உங்களுக்கான அவுட்டனும் கிடைக்கும். இதெல்லாம் கருத்தில் வச்சு நம்ம இதுக்கான ரேட்டை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த நம்ம சைட்டில் பயன்படுத்தக்கூடிய அது முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பகிர்ந்துப்போம், தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து ஆதரவு அளிங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளே மாஸ்க் போட்டாச்சு, இப்போ பேசுகிறதுக்காக கழட்டி விட்டேன். நல்லா பவர், ஒரே சுமல் நல்லா பார்த்தீங்கன்னா பயங்கர சுமல் ஒன்று அடிச்சிட்ருக்கு. இது அடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இதை பற்றின விஷயங்கள் தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இங்கே சைட்டில் சொல்லும் போது முழுமையாக இவங்க எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம், அந்த விஷயத்தை உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் எடுத்துக்கோங்க. வீடு கட்டுறீங்கன்னா கரையானுக்கான இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, லேபர் கான்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இந்த விஷயம்லாம் தனியாக தான் கண்டிப்பாக வரும். இது வந்து வீட்டுக்காரங்க பொறுப்பை தான் சேரும். இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டோட்டலில் கொடுத்துட்டு எல்லா வகையான இதையும் வந்து எடுத்துகிட்டு சொன்னால் அதுவும் முடியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், செய்யுங்க. முன்னாடியே பேசுகிறதா இருந்தால் இது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்காக ரேட்டை பேசிக்கிங்க, அது ரொம்ப நல்லது. புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்களாக இருந்தால் எனக்கு டெர்மைட் அடிக்கணும், இன்னும் அந்த ஸ்டேஜில் அடிக்கணும், இப்படி அடிக்கணும், அதுக்கான ரேட்டையும் கொட்டேஷனில் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதும் கண்டிப்பாக மிச்சுவலாக வந்து ஒரு இதுவாக இருக்கும், ஒரு கான்ட்ராக்டருக்கும் ஒரு வீட்டுக்காரங்களுக்கும். இல்லை மெட்டல் வாங்கி தரவங்களாக இருந்தால் வாங்கி கொடுத்து அதுக்கான ஆள்கூலியை கொடுத்து நீங்கள் அடிச்சிக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு இல்லைங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.